ஹலோ வணக்கம், நான் தான் உங்க விஜய் பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ ஏகப்பட்ட சினிமா செய்திகள் சொல்றதுக்காக நான் இங்க அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்ப நம்மளோட தமிழ் சினிமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஃபாரின்ல எல்லாம் போயிட்டு பிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் ரெகக்னிஷன் வாங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி என்னென்ன மூவிஸ் எல்லாம் ரெகக்னைஸ் ஆயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னென்ன கமர்ஷியல் பிலிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது, நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல பாக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் என்னை நோக்கி பாயும் தோட்டா. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல தனுஷ் மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா. மேகா ஆகாஷ் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க அண்ட் தர்புகா சிவா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப நாளா டிலே ஆகிட்டு இருந்த இந்த படத்தோட வேலைகள் எல்லாம் முடிச்சு ரீசெண்டா சென்சார்ல யூஏ சர்டிபிகேட்டும் வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை April 4th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தின அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் கார்த்தி. கார்த்தி தேவ் படத்துக்கு அடுத்ததா மாநகரம் ஃபேம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரெமோ படத்தை டைரக்ட் பண்ணின பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்லயும் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்துல கீதா கோவிந்தம் ஃபேம் ராஷ்மிகா மந்தானா ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. யோகி பாபு அண்ட் மன்சூர் அலிகான் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. ஆக்ஷன் பேக்ட் ஃபேமிலி டிராமாவா உருவாகிற இந்த படத்துக்கு விவேக் மெர்வின் டுவோ மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. சத்யா சினிமோட்டோகிராபி ஹேண்டில் பண்றாரு, ரூபன் எடிட்டிங் பண்ண போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச் மிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் ஆர்யா. ஆர்யா மகாமுனி படத்துல மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சூர்யா மெயின் லீட்ல நடிக்கிற காப்பான் படத்திலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அப்புறமா கொம்பன் குட்டிப்புலி படங்களை டைரக்ட் பண்ணின முத்தையா டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் கன்னடா படமான தகரு படத்தோட ரீமேக்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தின அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேஷ்டாக் நயன்தாரா. தமிழ் சினிமாவில லீடிங் ஆக்ட்ரஸா இருக்கிற நயன்தாரா ஐரா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. March 28th ரிலீஸ் ஆக போற இந்த படத்துக்கு அடுத்ததா கொலையுதிர் காலம் அவல் ஃபேம் மிலாந்த்ராவ் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்னு அடுத்தடுத்து நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் மூவிஸ்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. இப்போ அடுத்ததா அண்டாவ காணும் படத்தை டைரக்ட் பண்ணின வேல்மதி டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேஷ்டாக் ஆரி. நாகேஷ் திரையரங்கம் படத்துக்கு அப்புறமா அலேக்கா எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான்னு நிறைய படங்களை கைவசம் வச்சிருக்காரு. அண்ட் இதுல எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான் படத்தை டெபியூட்டன் கவிராஜ் டைரக்ட் பண்றாரு. ஸ்பேஸ் பேஸ்ட் ஏலியன் பிலிமா உருவாகிற இந்த படத்தை பெரிய கேப்புக்கு அப்புறமா ராவுத்தர் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் ரீசெண்டா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் ரெடி ஆகிட்டதாவும் ட்ரெய்லர் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியா தான் டாப்ல இருக்கு. டைரக்டரா இருந்தாலும் சரி ஹீரோவா இருந்தாலும் சரி என்னென்ன மூவிஸ் ரிலீஸ் ஆகுது அவங்களோட படத்தோட ட்ரெய்லர் டீசர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியால தான் அப்டேட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியால என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கு, என்ன எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் இருக்குன்னு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சூப்பர் டீலக்ஸ். ஆரண்ய காண்டம் படத்தை டைரக்ட் பண்ணின தியாகராஜன் குமார ராஜா டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற படம் தான் சூப்பர் டீலக்ஸ். ஃபஹத் ஃபாசில், மிஷ்கின், சமந்தா, ரம்யா கிருஷ்ணன், காயத்ரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி 6 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருக்கு. இப்போ இந்த ட்ரெய்லருக்கு விஜய் சேதுபதி டப்பிங் பண்ண வீடியோ சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகி வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் படம் March 29th ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி அடங்கமரு படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. காஜல் அகர்வால் இந்த படத்துல ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துக்கு அடுத்ததா ஸ்கிரீன் சீன் மீடியா என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற 3 ப்ராஜெக்ட்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணிருக்காரு. இந்த படங்களை எல்லாம் யார் டைரக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஹேஷ்டாக் தலைவி. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட பயோபிக்க பிரியதர்ஷினி, லிங்குசாமி, ஏஎல் விஜய், பாரதி ராஜான்னு நிறைய டைரக்டர்ஸ் தனித்தனியா எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கௌதம் மேனன் ஜெயலலிதாவோட பயோபிக்க வெப்சீரீஸா எடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ண போற ஜெயலலிதாவோட பயோபிக்கு தலைவின்னு டைட்டில் வச்சு டைட்டில் டிசைனையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, நிரவ் ஷா சினிமோட்டோகிராபி ஹேண்டில் பண்றாரு. பாகுபலி படத்தோட ரைட்டரான விஜேந்திர பிரசாத் இந்த படத்துக்கு கோ ரைட் பண்றாரு. இந்த படத்தோட மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹேஷ்டாக் ஹரிஷ் கல்யாண்.
2010ல சிந்து சமவேலி படம் மூலமா ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகி இருந்தாலும், 2018ல பியார் பிரேமா காதல் படம் மூலமா லைம்லைட்டுக்கு வந்த ஹரிஷ் கல்யாண், புரியாத புதிர் படத்தை டைரக்ட் பண்ணின ரஞ்சித் ஜெயக்குடி டைரக்ஷன்ல இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அண்ட் காலி ஃபேம் ஷில்பா மஞ்சுநாத் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிற இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருக்கு. இப்போ இந்த படம் March 15 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் ஜீவா. ஜீவா கலகலப்பு 2 படத்துக்கு அப்புறமா கீ, கொரிலா, ஜிப்சின்னு 3 படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்காரு. இதுல சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா உருவாகி இருக்கிற கீ படத்தை காலிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிக்கி கல்ராணி ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆர்ஜே பாலாஜி இதுல இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு விஷால் சந்திரசேகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தை ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியன் சினிமானாலே ஏகப்பட்ட ரீஜனல் சினிமாஸ் தான். அண்ட் ரீஜனல் சினிமாஸ் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கு. இப்போ தமிழில் வந்து ஒரு மூவி சூப்பராக ஹிட் ஆச்சுன்னா அதே ஜானரில் வந்து ஹிந்திலையும் மூவி எடுப்பாங்க, தெலுங்குலையும் எடுப்பாங்க. அண்ட் இப்போ ஹிந்தியில் ஏதாவது ஒரு மூவி நல்ல ட்ரெண்டிங்காக நல்ல ஜானரில் இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம தமிழ்லையும் எடுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா இல்லாமல் வேறு என்னென்ன லாங்குவேஜஸில் மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன ஹாட்டான அப்டேட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம ஹேஷ்டாக் அக்கம் பக்கம் போய் பார்க்கலாம். அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் வெங்கி மாமா. வெங்கடேஷ் நாக சைதன்யா மெயின் லீட்ஸ்ல நடிக்க போற படம் தான் வெங்கி மாமா. கே எஸ் ரவீந்திரா இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. முதல்ல இந்த படத்துல ஸ்ரேயாவும் ரகுல் பிரீத் சிங்கும் ஃபீமேல் லீட்ல நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பாயல் ராஜ்புட்டும் ராஷி கண்ணாவும் ஃபீமேல் லீட்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் ராம் பொத்தினேனி. ராம் பொத்தினேனி பூரி ஜெகநாத் டைரக்ஷன்ல ஐ ஸ்மார்ட் சங்கர் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நிதி அகர்வால் அண்ட் நபா நடேஷ் ஃபீமேல் லீட்ஸ்ல நடிக்கிறாங்க. இந்த படத்துல ராம் போலீஸாவும் ரவுடியாவும் நடிக்கிறதாவும், 2006ல பூரி ஜெகநாத் டைரக்ட் பண்ணின போக்கிரி படத்தோட அப்டேட்டட் வெர்ஷனா இந்த படம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. படத்தை இந்த இயர் எண்ட்குள்ள ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் பெல்லம் கொண்டா ஸ்ரீனிவாஸ். தெலுங்கு சினிமால வளர்ந்துட்டு வரும் ஹீரோவான பெல்லம் கொண்டா ஸ்ரீனிவாஸ் தமிழ்ல பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச ராட்சசன் படத்தோட தெலுங்கு ரீமேக்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்தை டெபியூட்டன் ரமேஷ் வர்மா டைரக்ட் பண்றாரு. அனுபமா பரமேஸ்வரன் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.